Hi friends, welcome to Thunuku Mootai channel. Thanks to my subscribers. ஐன்ஸ்டீனுடைய ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குதுங்க. யார் ஒருவன் வாழ்க்கையில் தவறுகள் பண்ணவே இல்லையோ அவன் புதுசாக எதையுமே ட்ரை பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீனுடைய ஒரு வேர்டிங்ஸ். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தவறுகள் பண்ணாதவங்க அப்படின்னு யாருமே இல்லை. ஆனால் அந்த தவறுகளில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், இந்த தவறுகளை எப்படி திருத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியானது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு துணுக்கு மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சட்டுன்னு யோசிக்காமல் பண்ணிடுறோம், இல்லைன்னா ரொம்ப யோசித்து அதை பண்ணாமே விட்டுருதோம். இது ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். ஒருத்தங்களை பற்றி பொருளி பேசியே நம்மளையே திருப்தி அடைஞ்சிக்கிறோம், அது மிகப்பெரிய தவறு. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கி, அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு. இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அதை விட்டுருங்க, அது நம்மளை விட்டு போயிடுச்சு அவ்வளோதான். வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒன்று நம்மளையே ப்ளேம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வேறு யாரையாவது குற்றம் சொல்லியே நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாமையே இருக்கிறோம். அது நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஒரு தவறு. நான் நல்லா குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு பின்னாடி பல ஜென்ரேஷனுக்கு இந்த தண்ணி தேவை அப்படிங்கிறதையே மறந்துட்டு நம்ம வாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம். இது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. நல்லா பல்லு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக ப்ரஷ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ். பல பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விளக்கக்கூடிய ப்ரஷ், டூத் ப்ரஷ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கும். அது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயம். எவ்வளோ பாக்டீரியா அந்த டூத் ப்ரஷில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதீத வேலைகளில் நம்ம தண்ணி குடிக்கிறதையே மறந்துடுறோம், அப்புறம் போய்க்கிறலாம் அப்படின்ட்டு சில நேரங்களில் நம்மளுடைய உடல் உபாதைகளை வந்துட்டு அடக்கி வச்சுக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள்லாம் அதுவும் ஒன்று அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், இல்லையா சாப்பாடை கண்டாலே வெறுக்கிறோம். இது ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள். இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ரொம்ப அதிக நேரம் உட்கார்ந்தே வேலை செய்கிறோம், அதே மாதிரி ரொம்ப அதிக நேரம் ஃபோனையும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே தவறான விஷயந்தான். ஒரு நல்ல சாங்காக இருந்துச்சுன்னா ஹெட்செட்டில் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்குறோம், அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். நம்ம சேஃப்டிக்காக வைக்கக்கூடிய பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சுக்கிறோம், அதனால தான் ஈஸியாக நம்ம இதோட ஹேக் பண்ணிடுறாங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். சாப்பாட்டு முறையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறது. நம்ம இரும்பும் போது சேஃப்டிக்காக கைக்குள்ளே இரும்புகிறோம், அப்புறம் அதே கையால் தான் பலருக்கு ஹேண்ட் ஷேக்கும் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ பெரிய தவறு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ட்ரைலர் தான், மெயின் பிக்சரு நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவோம், அந்த தவறுகளை திருத்திக்குவோம், தவறுகளிலிருந்து கற்றுக்குவோம். நன்றி. மறக்காமல் துணுக்கு மூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.